வணக்கம். சற்று முன்பிலின இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். 10/12/2021 இன்றைய வெள்ளிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். விண்ணை முட்டிய வீர வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகத்தின் ரத்தத்தில் ஊறியது தேசபக்தி நிகழ்ச்சி வீடியோ. உயர்ந்த ராணுவ வீரர்களின் வாகனங்களுக்கு பொதுமக்கள் சல்யூட் அடித்து வீர வணக்கம் செலுத்திய வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ராணுவ அதிகாரிகளுக்கு அஞ்சலி. மாவட்டம் முழுவதும் இன்று கடை அடைப்பு. முப்படை தலைமை தளபதி பிபிஎன் ராவத் உட்பட ராணுவ அதிகாரிகள் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று கடை அடைப்பு. ராணுவ அதிகாரிகளுக்கு மக்கள் வழிநெடுக மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வைரலாகும் வீடியோ. பிபிஎன் ராவத் உட்பட 13 பேரின் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங் தற்போது அஞ்சலி செலுத்தியுள்ளார். 13 பேர் மரணத்தில் சுப்பிரமணிய சாமி இருப்பும் சந்தேகம். சீனாவை எதிர்த்து 2 தளபதிகளுக்கும் நேர்ந்த கதி. சர்வதேச அரங்கில் வலுக்கும் சந்தேகம். அடட, ஆசிரியர்கள் வைத்த கோரிக்கை. மாணவர்களுக்கு செம குட் நியூஸ். தமிழக பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு அட்டவணை வெளியீடு. வினாத்தாள் கட்டணம் ஆகியவை குறித்து தமிழக அரசு தலைமை ஆசிரியர்களுக்கு அரசுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர். மத்திய அரசு அதிரடி முடிவு. காலி செய்யப்படும் விவசாயிகளின் கூடாரங்கள். தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவி கணேசனின் துணைவியார பவானி அம்மாள் மறைவுக்கு திமுக முதலமைச்சர் முக ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரையில் நெரிசலை குறைக்க உயர்மட்ட சாலை அமைக்க ₹2.80 கோடி ஒதுக்கீடு. அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.